இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முன்ன விட இப்போ நிதானமான ஆட்சி இருக்கும், நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிவாளன்றது ரெண்டு பேர்கிட்ட இருக்குது. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வந்து கடுமையாக விமர்சித்து தான் வெளியே வந்தார். அதே மாதிரி தான் நிதிஷ்குமார் காலையில் வந்தார், மாலையில் ரிசைன் பண்ணிட்டு மாலையில் ஆட்சி அமைச்சார். அதனால் அவரையும் நம்ப முடியாது. எப்போ இது நிலையான அரசுன்னா சொல்ல முடியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்கள் சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் தான் இருக்குது ஆட்சி. இப்போ வந்து இவர் ஒரு பொம்மை அரசு மாதிரி தான் எனக்கு. இவராலெல்லாம் எதுவும் தன்னிச்சையாக செயல்பட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நல்லது பண்ணணும், அதெல்லாம் எழுந்தப்பட கொடுமை இருக்கிறவங்கள செய்கிறாங்க. அதனால் இல்லாமல் கால் வலிக்க காலிலேருந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணன் வந்தால் நல்லது, மோடி அண்ணன் வந்தால் மெட்ராஸில் நல்லது. எல்லாருக்கும் வீடு செய்வார், தண்ணி கூட எல்லாம் வசதியெல்லாம் செய்வார். பஸ்ஸாலங்கள்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே வீட்டு தருவார். செஞ்சால் பரவாயில்ல, அவங்க ஆளுங்க செஞ்சுக்கோ. செருப்பாடு வச்சு மோடி மெட்ராஸ்ன்னு ஓட விடுவோம். வரக்கூடாது, ராகுல் காந்தி தான் வரணும். ரெண்டு வாட்டி வந்தியா, பின்னாடி வர ஆளுக்கு வலியை விடுங்க. அதான் என்னோடய கருத்துக்களுக்கு. அவங்க இது செய்கிறா அது செய்கிறலாம் கேள்வியே கிடையாது. பின்னாடி வர ஆளுக்கு வலியை விடுங்க. மோடி மூணாவது பிரதமராக வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் ரெண்டோட கதையை முடிச்சுட்டு போயிருக்கேன். அவர் திரும்பி வராருன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பேசுறதுக்கு நாள் போதாது. அவ்வளோதான். பெட்ரோல் விலைலாம் கொஞ்சம் கம்மியாக இப்போ கம்மியாக ஆகணும். இதே விலையில் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல. பெட்ரோல் வந்து இப்போ திருப்பி கேஸ் விலையும் இப்போ இல்லத்தரசு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. விலை ஏற்ற மாதிரினா விலை ஏற்றம் இல்லாமல் இதே போயிருந்தால் மக்களோட நாடு வளர்ச்சி அடையது தான். நாடு வளர்ச்சி அடையதை பற்றி ஒரு தப்பும் கிடையாது. அதிக விலைவாசி என்னென்னா அத்தியாவசிய பொருள் விலையை கம்மி பண்ணால் போதும், வேறு ஒன்றும் கிடையாது. அத்தியாவசிய விலை பொருள் மட்டும் கம்மி பண்ண சொல்லுங்கள். இதேமாதிரி இந்த ஸ்கூல் ஃபீஸெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும். மக்கள் வந்து எவ்வளோ அந்த பசங்களை படிக்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வரியெல்லாம் என்ன, நம்ம வரியாக இன்கம் டேக்ஸ் கட்டினா நம்ம கவலை பண்ணலாம். அப்படியே இன்கம் டேக்ஸ் கட்ட போகிறது இல்லையா? அதான் அத்தியாவசிய பொருள் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மட்டும் கொஞ்சம் விலை ஏற்றம் இல்லாமல் இந்த தடவை நல்லா பணம் அடுத்தபடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெய் ஜெகநாத் சொல்லிட்டாரு, உத்தரப்பிரதேசம் கைவிட்டுச்சு, ஒரிசா கை தூக்கணுன்னு ராமரையே மறந்துட்டார். மக்கள் எப்படி மறக்காமல் இருப்பார்? அவர் மறந்துட்டு தான் செய்வார். காங்கிரஸ் வந்திருந்தால் 500 ரூபாய் கேஸ் விலை சொல்லியிருந்தாங்க, அவங்க வரணும் தான் நாங்கள் ஆசைப்பட்டோம், வரல. இப்போ எப்படின்னு தெரில, இன்னும் இன்னொரு ரேட்டு ஏறுமா, ஜிஎஸ்டி எல்லாம் ஏறுமான்னு ஒன்றும் புரியல. இப்போ கிங் மேக்கரே ஜெகன் இது சந்திரபாபு நாயுடு தான், ப்ளஸ் நிதிஷ்குமார், இவங்க ரெண்டு பேர் கையில் தான் அவருடைய ஆட்சியே இருக்குது. முன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தம்லாம் நந்தெல்லாம் போயின்னுலாம் இருக்க முடியாது. 3 லட்சரூபா கோட்டு போட்டார். இப்போ அவங்க 35,000 ரூபா கோட்டு போட சொன்னால் அதுதான் போடணும். அவர் இஷ்டத்துக்கெல்லாம் நடக்க முடியாது. எந்த ஒன்று சட்டத்தையும் பாஸ் பண்ண முடியாது. அவங்கள கன்வின்ஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணோம். அவங்க வைக்கிற டிமாண்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இது தனி அந்தஸ்து கேட்குறாங்க, ஆந்திராவுக்கு பீகாருக்கு தனி அந்தஸ்து கேட்குறாங்க. இது இல்லாமல் உள்துறை கேட்குறாங்க, ஸ்பீக்கர் கேட்குறாங்க, சபாநாயகர் கேட்குறாங்க. இதெல்லாம் அவர் கொடுத்து கன்வின்ஸ் பண்ண முடியும். எப்போ மோடியை பார்த்தாலும் பக்கத்தில் அமித்ஷா உட்காந்துருப்பார். இப்போ மோடியை பார்த்தா 4வது பிளேஸில் தான் இருக்கிறாரு அமித்ஷா. 2 பிளேஸ்லேயும் நம்ம சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்கள், அந்த பஸ்வானுடைய பையன், அவர் தான் இருக்கிறாரு. அவரும் தள்ளி போயிட்டார் 4வது ரவுண்டு. இனி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முன்ன விட இப்போ நிதானமான ஆட்சி இருக்கும், நமக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிவாளன்றது ரெண்டு பேர்கிட்ட இருக்குது. ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு வந்து கடுமையாக விமர்சித்து தான் வெளியே வந்தார். அதே மாதிரி தான் நிதிஷ்குமார் காலையில் வந்தார், மாலையில் ரிசைன் பண்ணிட்டு மாலையில் ஆட்சி அமைச்சார். அதனால் அவரையும் நம்ப முடியாது. எப்போ இது நிலையான அரசுலாம் சொல்ல முடியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்கள் சந்திரபாபு நாயுடு கையிலையும் நிதிஷ்குமார் கையிலையும் தான் இருக்குது ஆட்சி. இப்போ வந்து இவர் ஒரு பொம்மை அரசு மாதிரி தான் எனக்கு. இவராலெல்லாம் எதுவும் தன்னிச்சாக செயல்பட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ணன் வந்தால் நல்லது, மோடி அண்ணன் வந்தால் மெட்ராஸில் நல்லது. எல்லாருக்கும் வீடு செய்வார், தண்ணி கூட எல்லாம் வசதியெல்லாம் செய்வார். பஸ்ஸாலங்கள்லாம் எடுத்துகிட்டு எல்லாருக்கும் வீடு தருவார். செஞ்சால் பரவாயில்ல, அவங்க ஆளுங்க செஞ்சுக்கோ. செருப்பாடு வச்சு மோடி மெட்ராஸ் ஓட விடுவாங்க. எங்களுக்கு நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும், நல்லது பண்ணணும். நாங்களாம் எழுந்தப்பட்ட கொடுமை இருக்கிறவங்கள செய்கிறாங்க. அதனால் இல்லாமல் கால் வலிக்க காலிலேருந்து கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோதான். 500 ரூபா 300 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறோம். ரசாயனில் டீ கடையோ ஜூஸ் கடையில் கரும்பு வச்சு கரும்பு சீவி கஷ்டப்பட்டு கால் வலியே நிற்கிறோம். 300 ரூபா 400 ரூபா சம்பளம், அவ்வளோதான். வீட்டு வாடகை கொடுக்குறதா, சாப்பிட்றதா,
எங்களை நல்லது பண்ணால் அவர் எதை குறை சொல்ல மாட்டாங்க. இந்த வீடு வசதி எதை சொல்கிறாங்களே அதுமாரி எங்களை ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. அதான் தங்குறதுக்கு வீடு அது மாதிரி எங்களை கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அது ஒன்றும் கவலை இல்லை. அது அது மாதிரி இதுதான் நல்லாயிருக்கும். அவர் தான், அதனால தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான், ஹெல்ப் பண்ணலாமா இருந்தால் அவர் கஷ்டம் தான். எங்களை என்ன கருத்துலன்னா அவர் அங்கே இருக்கார், நம்ம இங்கே இருக்கோம் தமிழ்நாட்டில். அதனால் என்ன ஒன்றுமே பேசி நம்மளுக்காண்டியாக இருக்கார், ஒன்றும் இது இல்லையே, மனப்பாடு இல்லையே. ஏன்னா அவனும் அங்கே பூராமே விவசாயிகளுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்லா பயிர் பண்ண விடணும். அப்போ தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் மலிவு ஆகணும், நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்காரனே சரியில்லாமல் இருக்கானே, எப்படி எப்படி ஆ பூரா இலவசம் இலவசம்னு கொண்டு வந்தால் எல்லாத்துக்கும் இலவசம் கொடுத்தா எப்படி சரியில்லை. அந்த ஆட்சிகளாம் வந்து எதுவும் வேஸ்ட்டு. முன்னே ஜெயலலிதா அம்மா இருந்தது, அந்த அம்மா மாதிரியெல்லாம் யாரும் வராது. என்னென்னா இது பண்ணிச்சு அந்த மாதிரியெல்லாம் வந்து இப்போலாம் நிறைய திட்டங்கள் இருக்கு. நல்லது தானே, நல்லா பண்ணியிருக்காரு, அதனால் மூணாவது தடவை வந்திருக்காரு. நம்ம உலக நாளில் நல்ல பேர் இருக்குது மோடிக்கு. வேறு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி இல்லை, அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. இல்லை உலக நாட்டுக்கு ஒரு இந்தியாங்கிறது ஒரு முன்னோடியாக இருக்குது இல்லையா. இவர் வந்தப்புறம் தான் நம்ம பொருளாதாரத்துலேயும் முன்னாடி இருக்கிறோம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மோடி வச்சு. மக்கள் தீர்ப்பு தான், நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து மக்கள் இப்படியும் இல்லாத அப்படி இல்லை, ஒருதல பட்சம் இல்லாத அவங்களுக்கு இப்போ ஒரு பாதகம் இல்லாத கொடுத்துருக்காங்கன்னும்போது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒரே அடியம் ஒருத்தங்கிட்டே கொடுத்துட்டு அவங்க மக்களுக்கு வந்து என்ன செய்யணும், பிடிவாதமாக ஒரு ஆட்சி இருக்கிறத விட இது மக்களுக்கு வேண்டிய ஆட்சியாக வந்திருக்குது. பாராட்ட வேண்டிய மக்கள். என்ன எதிர்பார்க்குறீங்க மோடிக்கு? இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கத்தான் மோடி சொல்கிறதுக்கு இல்லை, செய்ய மாட்டார். ஆனால் அவருடைய மனப்பான்மை, நாயுடு சேர்ந்துருக்காரு, இந்த பக்கம் இவரு சேர்ந்துருக்காரு, லல்பு நிதிஷ்குமார், அவங்கள வச்சு தான் ஆட்சியாக நடக்கும். ஆனால் மோடியை வச்சு இந்த கூட ஆட்சி நடக்காது. இதுதான் இதுதான் என்னுடைய கருத்து. அவங்க எடுக்கிற முடிவு தான் இல்லை, இப்படி இருந்தால் தான் வந்து அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு அடுத்த கூட வரும்போது ஒரு பயந்த மக்களுக்கு வேண்டியது நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும் இந்த ஒரு முடிவு எடுப்பாங்க. போன ரெண்டு கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒருதல பட்சமாக கொடுத்தனால அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டார், மக்களுக்கு வேண்டியதே செய்யலை, அவர் இஷ்டத்துக்கு செஞ்சிட்டார். இந்த கூட நாயிடும் அவரும் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒத்து போய் செஞ்சால் நல்ல ஒரு நிகழ்ச்சியாக செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எப்போ எதிர்பார்த்தது தானே சார். இங்கே வந்து சில வேலைகள்லாம் இந்த பெரிய பஸ்ஸு விட்டது, உங்கள் கூட பார்த்து இந்த பஸ் ஸ்டாண்டு கூட புதுப்பிச்சு கட்டுறாங்க. ஆனால் எங்களுக்கு பாதகம்தான். நாங்கள் ஒரு 45 வருஷம் 50 வருஷமாக அங்கே கடை வச்சுட்டோம், 3 கடும் இடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கடும் இடிக்கும்போது ஒவ்வொரு குறை வந்துருந்தாருக்கு. இது கடைசி முடிவு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து ஆல்ரெக்ஷன் பண்ணி தான் ஆகணும், மக்களுக்கோசம் வந்து இதை ஆல்ரெக்ஷன் பண்ணணும். 7 அடுக்கு 9 அடுக்கு கட்டுறதா சொல்லியிருக்காரு, இன்னும் 2 மாதம் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இவங்க பழுப்பு போச்சு, இவங்களுக்கு என்ன வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதிக்கப்படுத்த ஒன்று இருந்தாலும் மக்களுக்கு இது தேவை, அடிப்படை வசதி. மக்கள் எந்த அளவுக்கு ஜனதொகை ஜாஸ்தியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இதை புதுப்பிக்கும் போது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி. இது பாராட்ட வேண்டிய ஒரு காலம். பாதிப்பு எங்களுக்கு இருக்குது, 131 பேர், 31 குடும்பம். அது அப்படியே இப்போ இருக்கும்போது எங்கேயோ போகுது, பாதிப்பு தான். ஆனால் மெட்ராஸ் சிட்டியில் இந்தமாரி ஒரு இடத்துல இதை கட்டின பிறகு ஆஹா சூப்பராகுன்னு மக்கள் வரவேற்பு கொடுப்பாங்க. அது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டேன். ஏன்னா 74 இடிக்கும்போது நான் இருந்தேன், 89 இடிக்கும்போது இருந்தோம். ஒவ்வொரு கூட டெவலப் பண்ணுது, ஆனால் கடைங்க போகுது, ஆனால் டெவலப்மெண்ட். மோடி மூணாவது பிரதமராக வந்தது எனக்கு பொறுத்த வரைக்கும் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அவர் ரெண்டோட கதையை முடிச்சுட்டு போயிருக்கணும். அவர் திரும்பி வராருன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பேசுறதுக்கு நாள் போதாது. அவர் எதை சொன்னால் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா. இங்கே அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது, அப்போ வந்து பார்க்கவே இல்லை. இப்போ வந்து அவர் தியானம் பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, அப்போ வந்து அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். அப்போ கேட்கல, எலெக்ஷன் அப்போ மட்டும் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்த பக்கம் தமிழ்நாட்டு மக்களை திரும்பி பார்ப்பீங்க, மற்ற விஷயங்களுக்கு எதுவுமே பார்க்க மாட்டேன்றீங்க. அப்போ என்ன தெரிஞ்சுக்க முடியும்? அப்புறம் வந்து என்ன வரலனால எல்லாம் ஒன்று தானே, எல்லா நாட்டையும் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னும்போது அவர் மொத்தத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஒரு பக்கம் ஒரு மாதிரி, ஒரு பக்கம் ஒரு பக்கம் மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாலும் முடியாது. ஒரு மினிஸ்டர்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பேசணும். அமித்ஷாவாக இருந்தாலும் சரி,
அது உள்துறை மந்திரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி, இங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டுக்கு தான் அவங்க பிரைம் மினிஸ்டரை தவிர வெளியே எங்கேயும் வேறு எங்கேயும் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அப்படி அவங்க பார்க்கல, அதனால தான் அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க. 40-40 வந்து நல்லது தான் சார். ஏன்னா அவங்க டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, 1000 ரூபா கொடுத்துருக்காங்க, பஸ்ஸில் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க, மதியான சாப்பாடு போடுறதுலேருந்து எஜுகேஷன்லேருந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. நல்லது பண்ணால் நல்லது, கெட்டது பண்ணால் கெட்டதுன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். அதை பொறுத்த வரைக்கும் அவங்க நீட்டுக்கெல்லாம் வந்துட்டு எதிராக தான் நிற்கிறாங்க. மற்றபடி மற்ற நாட்டை விட மற்ற ஸ்டேட்டை விட இங்கே படிப்பு அதிகன்றது கேரளா ஃபஸ்ட்டாக இருந்துச்சு, இப்போ ரெண்டாவது இது இருந்தது. இப்போ கேரளா ஈக்கலாக வந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அவங்க திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி நடத்த முடியதே தவிர இல்லைன்னா இருக்காது. அதுதான் என்னோட கணக்கு. எனக்கு இந்த கட்சி அந்த கட்சின்றதுனால் இல்லை, யார் நல்லது பண்ணுறாங்களோ அது நல்லது, மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நான் சொல்லணும். அதிமுக பின்னாடி அவங்க பிஜேபியோட ஜாலராண்டதுனால தான் அவங்க பின்னடைவில் போனாங்க. ஏன்னா இவங்களுக்கு போடுறதும் ஒன்று தான், அவங்களுக்கு போடுறதும் ஒன்று தான், அதுக்கு நான் அவனுக்கே போடுறேன்னு போட்டு போயிட்டாங்க. அதுதான் முதல்ல அவங்க ரெண்டு பேரோட சண்டையை முதல்ல நிறுத்தட்டும். அவங்களோட அழிவுக்கு காரணம் அவங்களே தான், அதை வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஒரு காலத்தில் ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்காக ஓட்டு போட்டாங்க, அது எல்லாருமே வந்து ஒன் மேன் ஷோவாக இருந்துச்சு. அந்த அம்மா சொல்கிறது கரெக்டாக இருந்தது, இவங்கக்கிட்ட அந்த மாதிரி முதுகெலும்பு சரி கிடையாது, அதனால் இவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் இவங்களை பெருசாக ஒன்றும் மதிக்கலை மக்கள், அவ்வளோதான் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க முதல்ல அவங்களோட சண்டையெல்லாம் நிறுத்திட்டு ஒரே ஸ்டெடியாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். சசிகலா ஒரு பக்கம், இவர் பன்னீர்செல்வம் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம்னும் போது நான் நீ நான்ன்றதுனால தான் அவங்களோட அழிவு காரணம். அதையெல்லாம் பழசெல்லாம் கலந்துட்டு அவங்க ஒன்றா வந்தாங்கன்னா இவங்களுக்கு அவங்கன்ற டஃப்ல வரக்கூடாது. ராகுல் காந்தி தான் வரணும். ரெண்டு வாட்டி வந்தியா, பின்னாடி வர ஆளுக்கு வலிவு விடுங்க, அதான் என்னோட கருத்து கணிப்பு. அவர் இது செய்கிறா அது செய்கிறலாம் கேள்வியே கிடையாது, பின்னாடி வர ஆளுக்கு வலியை விடுங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இது ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சிஎஸ்டி அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, 18% இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் குறைக்கலாம். அது கொஞ்சம் குறைச்சி சிலிண்டர் விலை அதெல்லாம் குறைச்சி கொடுக்கலாம், சிலிண்டர் விலை குறைக்கலாம். படிக்கிறதுக்கு லோனுங்கள்லாம் அதெல்லாம் அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் தருவாங்க தருவாங்க, அது கொடுக்கலாம். பெரிய படிக்கிறதுக்கு ஏஐ அந்த மாதிரி இது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய லட்சம் கேட்குறாங்கல்ல, அதுக்கெல்லாம் உதவி பண்ணலாம். அவங்க வேலைக்கு போன அப்புறம் அவங்க வாங்கிக்கலாம், லோன் கட்டிக்கலாம். இல்லை ஃப்ரீ எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன் முடிஞ்ச பிறகு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி தரலாம், ஸ்டைஃபன் மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம்.